அடுத்ததாக மதிப்பிற்குரிய சுஷிலா அம்மாவை பேச அழைக்கிறோம். உட்காந்தே பேசலாம், பிரச்சனை இல்லை, கம்ஃபர்டபுளா பேசலாம். தேங்க்ஸ். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை குருவே நமஹ. குரு எல்லோருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வெப்சைட், ஒரு கம்போசர், ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு வெப்சைட் வச்சு இவ்வளோ அழகாக எங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மரியாதை பண்ணுறதுக்கு ரொம்ப நாங்கள் கொடுத்து வைக்கணும். அதில் எம்எஸ்வி டைம்ஸ், அது ரொம்ப உலகமெல்லாம் பார்க்குறாங்க எம்எஸ்வி டைம்ஸ். நான் ஒரு டைட்டில் வந்து என்கிட்ட கூட ஒரு சின்ன ஒரு லேப்டாப் இருக்குது, அதில் அப்பப்போ பார்த்து ரசிப்பேன். ஆனால் எல்லா விதமான பாடல்கள் நான் பாடிட்டேன் ஐயா கிட்ட. ஒரு ஐயான்னு இப்போ கூப்பிட்றேன், அப்போ அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டேன். விஸ்வநாதன் சார் அண்ணே அண்ணி அண்ணா அப்படி அவங்க முதல்லிருந்து எனக்கு ஒரு ஏன்னா இதெல்லாம் முதல்ல படிச்சிட்டாரு, சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்னை பத்தி எல்லாம் படிச்சிட்டாரு ஸ்ரீராம். சிட்டாடல் ஸ்டூடியோவில் ஃபர்ஸ்ட் நான் அங்கே போனேன். அப்போதான் விஸ்வநாதன் சாருக்கு வந்து நான் பாடி காமிச்சேன் என் வாய்ஸ் கேட்டு, உனக்கு எப்படியாவது சான்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அவர் சிட்டாடல் ஸ்டுடியோவில் நானும் பிபிஎஸ் அவர்களும் ஒரு பாட்டு ரிஹர்சல் பண்ணோம், டேக் வரைக்கும் போனோம். ஆனால் அந்த அது நடக்கலை. அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டார் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள். எனக்கு எப்படியாவது ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி செண்டி ராணியில் ஒரு சின்ன பிட்டு கொடுத்தாங்க. எப்படியாவது அந்த பொண்ணு நல்ல வாய்ஸ் நல்லா கொடுக்கணும், அந்த ஸ்டார்டிங். அப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்ச சமாச்சாரம் தான். ஒரு பாட்டு ஒரு சாங் வந்து ஆரம்பிச்சாரு, நான் 2 மணிக்கு ஹார்மோனியம் போட்டுக்கிட்டு உட்காருவாங்க. டைரக்டர் யாருக்கு இவங்களுக்கு கூட தெரியும், உங்க அண்ணா ஸ்ரீதர் அவர்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும். இருக்கவே இருக்காரு ஷியாம், எப்பவும் பக்கத்திலே இருப்பார் வயலன் வச்சுட்டு. அதான் அவர் வர்றப்போ பாடினேன், மெல்லப்போ பாடினேன், சார் நீங்க வயலன் வாசிக்கணும், அவர் வயலன் பிட்டு அவர் தான் வாசிச்சார். நீங்க தான் வாசிச்சீங்களா இல்லையா? அவங்க மியூசிக்ல நான் மலையாளம் சாங்ஸ் கூட நிறைய பாடியிருக்கேன். அப்படி நான் சண்டிகரில் பாடி ஏதோ ஒரு பிளேஸ் பிடிச்சிருக்கேன் மிஸ் விஸ்வநாதன் அவர்கள்கிட்ட. அது எப்படி சொல்ல தெரியல எனக்கு. ஒன்னொன்னு படிப்படியா ஏறி இவ்வளோ பெரிய பாடகையாகி அதெல்லாம் திரு விஸ்வநாதன் அவர்கள் கொடுத்த ஒரு சின்ன பிச்சை எனக்கு, அவ்வளவு நான் சொல்ல வரேன். இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. தமிழ் உச்சரிப்பு ஏன் இப்படி இந்த பொண்ணுக்கு வருது? திரு மெய்யப்ப செட்டியார் அவர்கள் ஏவிஎம் ஸ்தாபனத்தில் நான் அங்கே பர்மனெண்ட்டாக ஒரு 3 இயர்ஸ் இருந்தேன். அவர் தான் கொடுத்த இந்த தமிழ் பிச்சை எனக்கு கொடுத்திருக்காரு மெய்யப்பா அவர்கள். கண்ணதாசன் அவர்கள் அது அவர் புத்திரன் நீங்கள் தான் இருக்காரு, அவருக்கு தெரியும். இப்போ சொல்லிட்டுக்கிட்டு போனால் ரொம்ப நிறைய சொல்லணும், ஒரு வாரமாக சொல்லணும். இவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எங்கள் வாய்ஸில் எப்படி சங்கதி வரும் அப்படி அவர் முதலையே கம்போஸ் பண்ணி என்னையே சௌந்தரராஜன் உட்காந்து வச்சு பாட வச்சு இந்த விஷயத்தில் டிஎம் அவரை நான் மறக்க முடியாது, யாராலும் மறக்க முடியாது. தேங்க்யூ. அவ்வளோ சேவை செஞ்சுருக்கார் அவரும்.
நானும் அவர் பாடின பாடல்கள் ஆயிரம் ஆயிரக்கணக்க, நான் சொல்றது இல்லை, எல்லாருமே சொல்றாங்க. ஆனா அந்த பாடல்கள் எப்படி என்ன, ஒரு திரு விஸ்வநாதம் அவர்கள், ராமூர்த்தி அவர்கள், கேவிஎம் அவர்கள், அவங்க மூணு பேர் இசை அமைச்ச இசை நாங்க பாடினதுனால. ஒரு மன்னவன் வந்தானுடைய கல்யாணியில, ஆனா இவர் அதான் அபோகி, அபோகியா சொன்னீங்க, அபோகியில எம்எல் வசந்தகுமாரி அவர்கள் பாடினாங்க. அப்படியே போக போக அண்ணா அவர்களுக்கு போர் அடிக்குதா, சரி, ரொம்ப எங்கள் மேல அப்படி ஒரு உயிர் வச்சிருக்காரு எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள். நல்ல வாய்ஸஸ் கிடைச்சதே, இஷ்டத்துக்கு விளையாடிட்டாங்க வாய்ஸ் வச்சு. சங்கதிகள் சங்கதிகள், ஒவ்வொரு சின்ன 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 சங்கதிகள். அதான் சிங்கர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, அம்மா நீங்க எப்படி பாடினாங்களோ எங்களால் முடியல, ஆனா பாடுறாங்க. ஆனா அவங்க வரைக்கும் அவங்க பாடுறாங்க, அது கூட நாங்க பாடுற பாட்டுகள் அவங்க மறுபடி பாடுறாங்கன்னா ஒரு ஒரு தைரியம் தான் அவங்களுக்கு. சுசீலம்மா மாதிரி பாடுறேன் அப்படி இல்லை, சுசீலம்மாவுக்கு ஒரு ஒரு வாய்ஸ் இருக்கு, அதே வாய்ஸ் அவங்களுக்கு வராது. ஆனா அதெல்லாம் இப்போ சிங்கர்ஸ், ஏர்டெல் சிங்கர்ஸ், சூப்பர் சிங்கர்ஸ் எல்லாம் பாடுறாங்க. எல்லா பாட்டு திரு விஸ்வநாதன் அவர்களது, கேவிஎம் அவர்களது, ராமநாதர் யாரும் டச் பண்றது இல்லை. அவர் அவர் தம் ஒரு விதமான ஒரு இசை. ஒரே ஒரு சந்தர்ப்பம் சொல்றேன், ஒரு நாள் ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கு சாரதா ஸ்டுடியோவில், திரு விஸ்வநாதன் அவர்கள் பாட்டு, அது என்ன பாட்டுன்னு தெரியல, இப்போ பாட பாடுங்க சொல்லி நீங்க கேட்க வேண்டாம். பாடிட்டு இருக்கேன், ரிகர்சல் ஆச்சு, டேக், அப்ப சுஷீலா டேக் பண்ணலாம் சொல்லி உள்ள போயிட்டாரு. ஒரு பாடிட்டு இருக்கேன், பாடி ஸ்டார்ட் பண்றேன், ஒரு சின்ன எலி அங்க சுத்துது என்கிட்ட. அட கடவுளை, இது என்ன இது, இந்த எலி பாடுறப்ப என்கிட்ட வந்துடுமான்னு பயந்தேன். கரெக்டா டேக்கன்னு சொன்னாரு, டேக்கன்னு சொன்னா அது அது டேக் பண்ணிட்டா என்கிட்ட வந்து, அப்படி வந்து அவ்வளவுதான் பெரிய கத்தல். இப்ப கத்துனா இதெல்லாம் வேடு மேல போயிடும். அப்புறம் உடனே காட்டன்னு சொல்லி இவர் ஓடி வந்துட்டாரு உள்ள. என்னாச்சு சுசீலாவுக்கு, என்ன ஷாக் அடிச்சிருச்சான், ஷாக் அடிச்சிருச்சேன்னு இல்ல சார், எலி வந்திருக்கேன். அது எல்லாரும் ஆர்கெஸ்ட்ரா ஞாபகம் இருக்கா, பிலிப்ஸுக்கு ஞாபகம் இருக்கு, அதெல்லாம் மறந்துடுறாங்க, நான் மறக்க மாட்டேன். அவர் எப்போ வயலன் செக்ஷன் தான். ஜோசப் கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருக்கார், ஜோசப் கிருஷ்ணா, தெரியுமா அதையும் மறந்துட்டீங்களா, மறந்துவாங்க. ஜோசப் கிருஷ்ணா அவர் நல்லா வாங்கிட்டார் திரு விஸ்வநாதன் அவர்கள். பியானிஸ்ட், இவர் பியானோ கிட்ட தான் கம்போஸ் பண்ணுவார். ஒருத்தர் அப்படியே பாடி அப்போ கம்போஸ் பண்ணி சூட சூடா தோசை போட்டு சாப்பிட்ற மாதிரி சூட சூடா போட்டார். தேடினேன் வந்தது ஆடினேன் வந்தது, அப்புறம் அதாச்சா ரெண்டு மூணு மணிக்கு போனேன். இன்னொரு தரம் ஏதோ த்ரோட்டு சரியில்லை எனக்கு, இவர் ரெக்கார்டிங் சரி, நான் போனேன் உட்கார்ந்தேன், இந்த த்ரோட்டு சரியில்லை சார், கொஞ்சம் ஹஸ்கி ஒரு பெயினாக இருக்குன்னு, எது பாடு ஒரு லைனான்னு சொன்னார். அத்தான் இந்த வாய்ஸ் போகிறோம் இந்த பாட்டுக்கு சொன்னார். அந்த பாட்டு கூட அப்படிதான், அத்தா என்னத்தா அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேன், அவ்வளோதான் வாய்ஸ். அப்புறம் பூஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணி கொஞ்சம் கடைசி கடைசியில் பண்ணிட்டேன். அது மாதிரி எத்தனையோ பாடல்கள் சொல்கிறதுக்கு இல்லை, நான் தான் டைம் எடுத்துட்டேன் ஜாஸ்தி. அவர்கிட்ட இந்த நாளை இந்த வேளை அந்த பாட்டுக்கு ரெக்கார்டிங் அந்த ஆயிடுச்சு, பிரிண்டிங் பண்ணி பிக்சரைசேஷன் ஆகி கிருஷ்ணன் பஞ்சு ரெண்டு பேர் வந்தாங்க, இவரும் வந்தார், நானும் வந்தேன்.
சுஷிலா வா வா இந்த பாட்டு பார்க்கலாம் படத்தோட, உனக்கு அவார்டு கிடைச்சா கிடைக்கும் சொல்லிட்டு போயிட்டாரு. சரி போய் பார்த்தோம், அது அப்படியே வாயு பழிச்சது. எனக்கு நேஷனல் அவார்டு வந்துடுச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு. முதல்ல ரெண்டு பாட்டுக்கே வந்தது, ரெண்டு பாட்டுக்கு சவாலே சமாள், அது கூட அவரோட இசைதான். பாட்டு பாடுறப்போ ஒரு சொந்த சங்கதி போடக்கூடாது இவருக்கு, தப்பி தவறி வந்தாச்சுன்னா காட் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் சொன்னதே நம்ம அப்படியே ஒப்பிக்கணும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு அவருக்கு உழைப்பு உழைப்பு உழைப்பு. ஒரு நிமிஷம் உட்கார மாட்டார், ஒரு செகண்டு கூட எப்போ உட்கார்ந்தில்லை. இப்போ கூட ரெடி ரெடியான்னு வர்றாரு, அதே மூடில் வர்றாரு. நிஜமாக அவருக்கு இன்னும் நீடோடி வாழ்க, அவர் இன்னும் கடவுள் இன்னும் நல்லா காப்பாற்றணும், அத்தோட எங்களையும் காப்பாற்றணும், கடவுள் உங்களையும் காப்பாற்றணும். எனக்கு இந்த எம்எஸ்வி டைம்ஸ் இவ்வளோ மரியாதை பண்ணி இவ்வளோ கிஃப்ட்டு கொடுத்து என்னை இந்த இதுக்கு அழைத்து வந்ததற்கு, அவங்க சொந்தமாக பணத்துக்காக செய்யலை, அவங்க நிஜமாக ஆத்மார்த்தமாக பண்ணுறாங்க. அவ்வளோ தூரம் யாரும் பண்ண மாட்டாங்க, சொந்த பணம் போட்டு இவ்வளோ இசை கலைஞர்களுக்கு உலகமெல்லாம் அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு நெட்டு திறந்தா போகிறோம், இசை 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 ஓம்காரம். அது மாதிரி சொல்ல போனால் இன்னும் அப்படி நிறைய இருக்கு. ஒரு ஒரு டைமில் தெரியாமல் நமக்கு வந்துடு. அப்புறம் ஒரு பாட்டு ஒரு சவுந்தரராஜன் நான் பாடிட்டுருக்கிறேன், பாடுதல் நான் ரொம்ப நேரம் பாடி பாடி அலுத்து போச்சு. சார் இன்னும் பாடிடலாமா இப்படி பார்த்தார். என்ன பார்த்து, சரி நீயே பாடிக்கோ நான் போகிறேன் சொல்லிட்டார். ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, அவ்வளோ உழைப்பு உழைப்பாளி, அதான் தொழிலாளி இல்லை உழைப்பாளி, அதுதான். நாங்கள்லாம் இவ்வளோ தூரத்துக்கு இப்போ நிற்கிறோம்னா திரு சவுந்தரராஜன் அவர்கள் எங்கே இருக்காரோ தெரியாது. அவருக்கு கோடி கோடி நமஸ்காரம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. உங்கள் வெப்சைட்டுக்கு ரொம்ப 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 ஆசீர்வாதங்கள் கொடுக்குறாரு டிஎம் நம்ம விஸ்வநாதன் அவர்கள். சொல்லியாச்சு அவர் ரெண்டே வார்த்தை, நன்றி வணக்கம் இசை, அவ்வளவுதான் இசை. ரொம்ப சந்தோஷம், வணக்கம் எல்லோருக்கும் என்னோட வார்த்தைக்கு.